ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தளபதி விஜயோடைய வாரிசு படத்துடைய அந்த ஆடியோ லான்ச்சோட வைப் இப்போ வரைக்குமே மக்கள் கிட்ட இருந்து குறையில அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்பெல்லாம் சோஷியல் மீடியா பக்கம் போனாலே வாரிசு வாரிசு வாரிசு, இதை பற்றின டாக்ஸ் அண்ட் இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே தான் சோஷியல் மீடியா பக்கம் பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஈவன் தளபதி விஜய் வந்து அந்த மீடியில் குட்டி ஸ்டோரி சொன்னதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், ரஞ்சிதமே பாடல் பாடினதாக இருக்கட்டும், தன்னுடைய ஃபேன்ஸ்க்கு அவர் வந்து ரஞ்சிதமே ஸ்டைலில் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரி பல க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியா பக்கம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ரஞ்சிதமே பாடலுக்கான ஒரு சர்க்காஸ்டிக்கான மீம்ஸ் ஒன்று அந்த மேடையில் தளபதி விஜய் ஷேர் பண்ணப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிருந்தாங்க. ஏன்னா தளபதி விஜய் வந்து அந்த மீம் வீடியோவை பார்த்து ரசிச்சிருக்காருப்பா, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுவும் அந்த மேடையில் சொன்னது அதை விட பெரிய விஷயம். ஸோ ரஞ்சிதமே பாடல் வந்து செம்ம ஹிட்டு. அதுலேயும் மானசி வந்து அந்த லாஸ்ட் பீட் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அது வேற லெவலில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதன் பிரகாரம் இந்த ரஞ்சிதமே பாடலுக்கு ஒரு மீம் விக்கல்ஸ் டீம் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ரீல்ஸா கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த மீம் பார்த்த எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிருந்தாங்க. அதாவது தளபதி விஜயும் மானசியும் தமன் கிட்ட இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தமன் சொல்லிட்டாராம். இதன் காரணமா விஜய் அந்த ஸ்டுடியோ விட்டு போனதுக்கு அப்புறமா தமன் வந்து மானசியை பிடிச்சு வச்சுக்கிட்டு, இருங்க இருங்க, நீங்க தான் அந்த லாஸ்ட் பீட்டையே பாட போறீங்க அப்படின்னு தளபதி விஜய்க்கு தெரியாம அந்த மேஜிக்க அவரு தான் பண்ணிருக்காரு. அந்த மீம்ல சொன்னது உண்மைதான், அவங்க உண்மையதான் சொல்லியிருக்காங்க. நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நான் போனதுக்கு அப்புறமா தான் மானசி பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த லாஸ்ட் பீட் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாவே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி எல்லாரையுமே சிரிக்க வச்சிருந்தாரு. இந்த விஷயம் அறிஞ்சு இந்த மீம கிரியேட் பண்ண விக்கல்ஸ் டீம் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல, எஸ் தளபதி விஜய் நாங்க பண்ண அந்த மீம அவரே அந்த மேடையில ஷேர் பண்ணிருக்காரு, கிறிஸ்துமஸ்க்கு இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தோட ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மானசி ரொம்ப சந்தோஷத்துல ஆழ்ந்திருந்தாங்க. பிகாஸ் அன்னைக்கு மானசி வந்து ரஞ்சிதமே பாடல் பாடுறதுக்கு முன்னாடி அவங்களோட மைக் பேசிட்டு இருக்கிற சமயத்திலேயே வர்க் ஆகாம போச்சு. தளபதி விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், ஏன்னா வேற ஒருத்தவங்க மைக் கொடுப்பாங்க, நம்ம இதெல்லாம் பண்ணணும், நம்ம சைலண்ட் உட்காந்து அந்த மேடையில கொடுக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு இல்லாம மானசி அந்த இடத்துல அவங்க வந்து பேனிக் ஆயிடக்கூடாது, ஒரு பாசிட்டிவ் வைப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தன் கையாலேயே தளபதி விஜய் அவர்கிட்ட இருந்த மைக்கை மானசிக்கு பாஸ் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா மானசி பயங்கர சந்தோஷத்துல அழுந்துட்டாங்க. பொதுவா ஒரு செலிபிரிட்டி கிட்ட இருந்து போட்டோ கிடைக்கும், ஆனா உனக்கு மைக்கே கிடைச்சிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மானசி கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே ரஞ்சிதமே பாடல்ல அந்த லாஸ்ட் பீட் பயங்கர ஃபேமஸ்ங்க. சாங் ரிலீஸ்க்கு அப்புறமா ஓவர் நைட்ல மானசி பயங்கரமா ஃபேமஸ் ஆகிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லாம மனசுக்கு பர்சனலி தளபதி விஜய் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் போல, அவர் பார்க்க போறோம் அண்ட் அந்த மேடையில நம்மளுமே பாட போறோம் அப்படிங்கிற அந்த ஈகர்னஸ் வெளிப்படுத்துற விதமா வாரிசு ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி 2 hours to go, 1 hour to go, 1/2 hour to go, 5 minutes to go அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நொடியுமே அவங்க கவுண்ட் டவுன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரியாம நம்ம கிட்ட அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கம் பயங்கரமா சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அந்த மீம் கூட பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தளபதி விஜய் வந்து சொன்னா அது வந்து ஓவர் நைட்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிடும்ல, அப்படிதான் உங்களுக்கு கிடைச்ச இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட நினைஞ்சிருங்க. அடுத்ததான் இப்ப பொங்கலுக்கு வந்து வாரிசு அப்படியே வெயிட்டிங்ல இருக்கு. எப்படி வந்திருக்கு மாஸ்டர் சோ ஃபார்? சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் நான் விஜய் சாரோட தெரிக்கு அப்புறம் இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன். திடீர்னு வந்து ஒரு கால் வந்துச்சு, வாங்க கிளம்பி வாங்கன்னு. ஸோ பண்ண சூப்பராக வந்திருக்கு. இட்ஸ் வெரி, என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் ட்ராமா இருக்கும் படத்தில். ஆக்ஷனாகவே ரொம்ப ஒரு ஜாலியாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கு. அப்போ அப்புறம் விஜய் சாருக்கான ஒரு ஒரு ஸ்டைல், நீங்கள் இப்போ தெரியல, நீங்கள் டிராஃபிக் ஃபைட்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி இதில் ஒரு ஸ்டைல் ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரசித்து ரசித்து பார்த்து எடுக்கலாம். அதான் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் கிளைமேக்ஸ் விஜய் சாருக்குன்னு ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃப் பண்ணும்போது அவரோட ஸ்டைலும் வந்து அங்கே விட்டு போயிடக்கூடாது. இப்போ ஒரு இப்போ தெரியல கூட வந்து ஏதாவது ஒரு அடிச்சுட்டு இந்த காலர் இப்படி பண்ணுறது அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து அந்த சீக்வன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுறீங்க அவங்களோட ஸ்டைல்ஸை? எல்லா படங்களுமே ஏதோ அது யோசிச்சுட்டே இருப்பார், இல்லையா செம்மையாக இருக்கே பட் ஏதோ ஒன்று தேவைப்படுது, நம்ம இப்படி ஒன்று பண்ணலாமா, பண்ணலாம் சார் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக நல்லா இருக்குமா, அது 100 தடவை வேறு கேட்பாரு, கன்ஃபார்மாக நல்லா இருக்கும் சார், நீங்கள் ஃப்ரேமில் வந்தாலே போதும் சார் அப்படின்ட்டு.
இந்தியா கிளிட்ஸ் நேர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் காலிவுட்லேயும் வந்து ஒரு பெரிய ஸ்டன்ட் கோரியோகிராஃபரோட வந்து பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் திலீப் சுப்ராயன் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். அடுத்ததான் இப்போ பொங்கலுக்கு வந்து வாரிசு அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. எப்படி வந்திருக்கு மாஸ்டர் சோஃபார்? சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் நான் விஜய் சாரோட தெரிக்கு அப்புறம் இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா நடுவில் வேறு வேறு படங்கள் போய் கண்டினியூஸாக, ஆக்சுவலாக நான் ரெண்டு மூணு படங்கள் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ டேட்ஸ் அந்த இஷ்யூலாக இருந்துச்சு, அதனால் பண்ண முடியல. ஸோ திடீர்னு வந்து ஒரு கால் வந்துச்சு, வாங்க கிளம்பி வாங்கினேன். ஸோ பண்ண சூப்பராக வந்திருக்கு. இட்ஸ் வெரி, என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் ட்ராமா இருக்கும் படத்தில். லைக் ஆக்சுவலாகவே ரொம்ப ஒரு ஜாலியாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அப்போ அப்புறம் விஜய் சாருக்கான ஒரு ஒரு ஸ்டைல், நீங்கள் இப்போ தெரியல, நீங்கள் டிராஃபிக் ஃபைட்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன், அது மாதிரி இதில் ஒரு ஸ்டைல் ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் விஜய் சார் எப்போவுமே ஒரு ஆசம் ஸ்வீட். அது அதான் சொல்கிறேன், விஜய் சார்கிட்ட நான் வந்து நான் ஆக்சுவலாக நான் இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வரணும்னு பார்த்தது விஜய் சாரை பார்த்து தான் நான் வந்து சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் வந்து ஃபைட்டராக வந்து ஒர்க் பண்ணது அஜித் சார் படத்தில். ஸோ தமிழன் ஷூட் நடக்கும்போது நான் ஷூட்டிங் பெருசாக பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரிக்கே இல்லை, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. தமிழன் படம் வந்து 10th 11th படிக்கும்போது ஷூட்டிங் கூப்பிட்டு போனார் அப்பா. அப்போ தான் வந்து தமிழன் படம் ஷூட்டிங் இருக்கும், அந்த புக்கு எரிக்கிற சீன் இருக்கும், இது இந்த புக் சட்டை புக்கு இருக்குது. அப்போ ஏதோ புக்கு செவ்வறு நவுறுது, இது பொம்மல் கே சம்பளத்தில் நடக்கிறது மேஜிக்கல் வேர்ல்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் விஜய் சாரை பார்க்குறேன். ஸோ அன்னையிலேருந்து நான் எப்படி பார்த்தோன்னா, இன்னி வரைக்கும் விஜய் சார் அதே விஜய் சார், எந்த இதுலேயுமே வந்து ஒரு சின்ன சேஞ்சஸும் இல்லை. அவரோட அன்பாக இருக்கட்டும், அவர் எங்கே பார்த்தாலும் வந்து நின்றுட்டு வந்துட்டு ஹக் பண்ணி, என்னப்பா எப்படி பாருக்கா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு ரொம்ப சோ ஸ்வீட். அதேமாதிரி நான் என்ன தான் கம்போஸ் பண்ணாலும், கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒன்று பண்ணுவார், அங்கேயே நான் கை தட்டிட்டு 120 ரூபா முடிஞ்சு போங்க அப்படின்னு. ஸோ அவர் ஒன்று என்ஹான்ஸ் பண்ணுவார், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவார். அவரோட ஒரு ஸ்டைல் அண்ட் மேனரிசம் ஒன்று பண்ணுவார், ரசித்து பார்த்து எடுக்கலாம். அது மாதிரி சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் கிளைமேக்ஸ் இருக்குது. ஓகே, கிளைமேக்ஸ் இன்னும் ஷூட்டிங் வந்து பாக்கி இருக்குது, முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ அந்த ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்களா? ஸோ இதில் வந்து எங்களுக்கு அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்பொழுது வந்து ஒரு பெரிய இடத்து பையன் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தெரிகிறாரு தளபதி அவர்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை எந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் யோசிக்கிறீங்களோ அந்த ஃபார்மெட்டில் இருக்கும். என்ன நம்மகிட்டே ஓப்பன் ஆன்சர் விட்டுட்டாரு, சின்னதாக எங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுங்க. எந்த ஃபார்மெட்டில் யோசிச்சு, இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஒரு ஒரு மாதிரி பார்ப்போம்ல. ஸோ நான் உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் தெரியுது, கிளவுட்ஸ் மாதிரி தான் அது, இது பார்த்தா வந்து எலிஃபெண்ட்டாக தெரியுது, இது பார்த்தா ராபிட்டாக தெரியுதுன்னா அது எந்த ஃபார்மெட்டோ அந்த ஃபார்மெட் சொல்ல மாட்டேங்கிறது இப்படி சொல்கிறாரு. இல்லை இல்லை, அதான் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டு இங்கே போஸ்டர் பார்த்தீங்க பார்த்தீங்க, நான் சொல்லிட்டேன் முன்னாடி எமோஷனல் ட்ராமா அண்ட் ஆக்ஷன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.